அம்மாவின் தீவிர பக்தையான அந்த சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் தன் இரு குழந்தைகளுடன் தானும் அதில் திரு அம்மாவிடம் இருமுடி சக்தி மாலை அணிந்து கொண்டு உடல் மாலை செலுத்த சுயம்பிற்கு அபிஷேகம் செய்த போது கருவறை அண்ணையை தன் மகன் பார்க்க முடியவில்லையே என மிகவும் வருத்தப்பட்ட பின்பு அம்மாவிடம் தானே மாலை போட்டோம் கொண்டோம் பங்காரம்மா பார்த்தாங்கல்ல அதுவே போதும் கருவறை அம்மா வேறு பங்காரம்மா வேறு இல்லை என கூற என நினைத்தவுடன் அந்த கூட்டத்தில் சிவப்பு சேலை அணிந்த மங்களகரமான ஒரு பெண் அவரிடம் பையன் அம்மாவை பார்க்காவிட்டால் என்ன அம்மா பையனை பார்த்துட்டாங்க கவலைப்படாத என கூற மனதில் நினைத்து மருகுவதற்கு உருவில் பதிலளிக்கும் உயர்வான சன்னதி கொண்ட மகத்தான தெய்வம் அல்லவோ நம் பங்காரம்மா ஓம் சக்தி பரா சக்தி ஏற்றுக்கொள்கிறேன் திருமணம் என்பது பத்திரிகை வைத்தும் நடக்கிறது பதிவு செய்யப்பட்டும் நடக்கிறது வெற்றிலை வைத்தும் நடக்கிறது எல்லாமே திருமணமாக ஏற்கப்படுகிறது அதுபோல இருமுடி எப்படி ஏந்தி வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஓம் சக்தி இது அன்னையின் அருள் வாக்கு